மதுரை மாவட்ட மக்களுக்கு புதிய தலைமுறை சார்பாக வணக்கம். இன்னைக்கும் நம்ம மாவட்டத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் குறித்து தான் பார்க்க போறோம். இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகமான போராட்டங்கள் நடந்திருக்குங்க. குறிப்பாக கந்தரவகோட்டை அருகே டாஸ்மார்க் கடையை மூடி பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த போராட்ட செய்தியிலிருந்து தொடங்கிடலாம். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவகோட்டை அருகே உள்ள குளத்தூர் நாயக்கர்பட்டியில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு மதுபான கடை ஒன்று செயல்பட்டு வருது. இந்த அரசு மதுபான கடையால் பெண்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. பொதுமக்கள் கடை வீதிகளுக்கு வந்து செல்ல முடியவில்லை. திருட்டு சம்பவங்கள் அதிகமாக நடக்குது. இந்த கடையை மூட வேண்டுமென அந்த பகுதி மக்கள் 5 ஆண்டு காலத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. கடந்த ஆண்டும் இதேபோல் சம்பந்தப்பட்ட அரசு மதுபான கடையை மூடக்கோரி அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது அங்கு வந்த டாஸ்மார்க் அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறையினர் வந்து இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் அந்த சம்பந்தப்பட்ட டாஸ்மார்க் கடையை மூடுவதாக உத்தரவாதம் அளித்திருந்தனர். ஆனால் பிப்ரவரி மாதம் முடிந்து இப்போ 3 மாத காலம் ஆகியும் அந்த கடையை மூடாததால் ஆத்திரமடைந்த அந்த பகுதி பெண்கள் மற்றும் பொதுமக்கள் இன்று அந்த கடை முன்பு திரண்டு ஒரு 300க்கும் மேற்பட்ட கடையை மூடினாங்க. மேலும் தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஒப்பாரி வைத்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினாங்க. இதனையடுத்து அங்கு வந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் டாஸ்மார்க் அதிகாரிகள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் மற்றும் பொதுமக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்ட கடையை அங்கிருந்து அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்த அடிப்படையில் அவங்க போராட்டத்தை கைவிட்டிருக்காங்க. இப்போ அந்த குளத்தூர் நாயக்கர்பட்டி மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்கள்லையும் இதுபோல் டாஸ்மார்க் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. ஆனால் அவங்களின் போராட்டத்தை வந்து மாவட்ட நிர்வாகம் இருந்தாலும் சரி டாஸ்மார்க் நிர்வாகமும் வந்து எளிதில் கடந்து சென்றுறாங்க. இந்த டாஸ்மார்க் கடையினால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஆபத்துகள் வருது என்பது அந்த கிராம மக்களுக்கே தெரியும். இனியாவது இது போன்ற கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபடும் போது அவங்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிற ஊர்களில் இந்த டாஸ்மார்க் கடைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதே புதுக்கோட்டை மாவட்ட மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்குது. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் அருகே உள்ள வெண்ணவால்குடி ஊராட்சியில் பல்வேறு முறைகேடு நடந்திருப்பதாகவும் இந்த முறைகேட்டுக்கு காரணம் அந்த ஊராட்சியில் பணியாற்றிய செயலாளர் என்றும் ஆனால் அவருக்கு வந்து ஒன்றிய அதிகாரிகள் வந்து துணை போவதாகவும் உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட ஊராட்சியில் நடந்த முறைகேடுகள் குறித்து ஆய்வு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் முறைகேட்டில் ஈடுபட்ட ஊராட்சி செயலாளர் வந்து பணியிடை நீக்க செய்யணும். அந்த ஊராட்சி செயலாளருக்கு ஆதரவாக இருந்த ஒன்றிய அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தைச் சேர்ந்த ஒரு 30க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்து இன்று ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதனால் அங்கு ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதனையடுத்து வந்து அங்கு வந்த போலீசார் மற்றும் அதிகாரிகள் இது குறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கைகள் எடுப்பதாக வாக்குறுதி அளித்ததன் அடிப்படையில் வந்து அந்த இளைஞர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றாங்க. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகே தேமுதிக சார்பில் தமிழகத்தில் நிலவும் தொடர் மின்வெட்டை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து அக்கட்சியை சேர்ந்த ஒரு 50க்கும் மேற்பட்ட கலந்துக்கிட்டாங்க. மேலும் அவங்க வந்து தங்கள் எதிர்ப்பை வெளிக்காட்டும் விதமாக கையில் விசிறி மெழுகுதிரி அது மட்டும் இல்லாமல் அறிக்கை விளக்குகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினாங்க. தடையின்றி தமிழகத்துக்கு வந்து விநியோகம் செய்ய வேண்டும். மின்தடையினால் வந்து பொதுமக்களும் சரி விவசாயிகளும் சரி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. உடனடியாக இதற்கு தீர்வான தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவங்க அப்போது முழக்கங்களை எழுப்பினாங்க. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் பகுதியைச் சேர்ந்த வெள்ளையம்மாள் என்ற பெண்மணி இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு மனு கொடுக்க வந்தாங்க. இப்போ இன்றைக்கி இப்போ திங்கக்கிழமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து பலரும் வந்து மனு கொடுக்க வருவாங்க. இன்றைக்கு மட்டுமே 300க்கும் மேற்பட்டோர் வந்து மனு கொடுக்க வந்தாங்க. இப்போ பட்டா மாறுதல், வீட்டுமனை பட்டா, நீண்ட கால பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் என்பது குறித்து அவங்க மனு கொடுப்பாங்க. அதே போல தான் இந்த வெள்ளையம்மாள் என்ற பெண்மணி மனு கொடுக்க வந்தாங்க. ஆனால் அவங்க எப்படி வந்தாங்கன்னா மண்டியிட்டவாறே முட்டிக்கால தரையில் அமர்த்தி மண்டியிட்டவாறே வந்தது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உடனடியாக ஓடி சென்று பலரும் ஏமா அது மாதிரி மண்டிட்டு வரீங்கன்னு கேட்டதற்கு நான் எங்கள் அம்மா வந்து ஒடுக்கம்பட்டி கிராமத்தில் வசிக்கிறாங்க. அந்த கிராமத்தில் வந்து 200க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்குது. அவங்க எல்லார் வீட்லேயும் மின் இணைப்பு இருக்குது. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு மட்டும் மின் இணைப்பு தர மறுக்கிறாங்க. இது குறித்து பலமுறை மின்வாரியத்துறை அதிகாரிகளுக்கும் ஊராட்சி நிர்வாகத்திற்கும் தகவல் கொடுத்தோம். யாருமே நடவடிக்கை எடுக்கலை. இப்போ எங்கள் அம்மா இருட்டில் வாழ்கிறாங்க. அவங்களுக்கும் வெளிச்சத்தை வீட்டுக்கு வெளிச்சத்தை கொடுக்கணுங்கிறக்காக தான் நான் மண்டிக்கிட்டு மனு கொடுக்க வந்திருக்கேன். அந்த பெண்மணி வேதனையோடு சொன்னது காண்பவருக்கு வந்து ஒரு துயரத்தை ஏற்படுத்தியது. உடனடியாக அங்கே வந்து அதிகாரிகள் அந்த பெண்மையை மாவட்ட ஆட்சியர் அழைத்து சென்று மனு கொடுக்க வைத்தாங்க. உடனடியாக இந்த விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு அந்த வெள்ளையம்மாள் என்ற பெண்மணியின் தாயார் செல்லம்மாளுக்கு வந்து உடுகம்பட்டி கிராமத்தில் மின் விநியோகம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அங்கிருந்த அனைவர்களும் வேண்டுகோளாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருந்துச்சு. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் அணவியல் கிராமத்தில் வந்து போதைப்பொருள் தடுப்பு மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அரை மராத்தான் போட்டி நடைபெற்றது. இப்போ 21 கிலோமீட்டர் தொலைவில் நடைபெற்ற அந்த அரை மராத்தான் போட்டியை தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மையந்தான் தொடங்கி வைத்தார். இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள், இளைஞர்கள், முதியவர்கள் என 320க்கும் மேற்பட்டோர் கலந்துக்கிட்டாங்க. இப்போ அணவையில் தொடங்கிய அந்த அரை மராத்தான் போட்டி கைகாட்டி, ஆவணம், நெடுவாசல், புல்லான் விடுதி, மாங்காடு,
வடகாடு வழியாக வந்து மீண்டும் வந்து வனவேலில் முடிவடைஞ்சது. இந்த அரை மராத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற 5 வீரர்களுக்கு வந்து பரிசு தொகை மற்றும் பரிசு கேடயங்கள் வழங்கப்பட்டது. இப்போ இதன் நோக்கம் என்னென்னா, முழுக்க முழுக்க சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், சுற்றுச்சூழல் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அதே போல் போதைப்பொருள் தடுப்பு குறித்து மாணவர்கள் மத்தியிலையும் இளைஞர் மத்தியிலையும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதே இந்த அரை மராத்தானோட நோக்கமாக இருந்துச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள வேங்கடகுளம் புனித அடைக்கல மாதா கோயில் திருவிழாவை முன்னிட்டு நாளைக்கு வந்து ஜல்லிக்கட்டு போட்டி மிக விமரிசையாக நடைபெற இருக்கு. இதே போல பொன்னமராவதி அருகே உள்ள கீழவேகுப்பட்டி கற்பர் கோயில் திருவிழா முன்னிட்டு அங்கு மஞ்சு விரட்டு போட்டியும் மிக விமரிசையாக நடைபெற இருக்கு. இப்போ வழக்கமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு நடக்கிறதானே, இதில் என்ன விமர்சின்னு கேட்குறீங்களா? இப்போ நாளையோட நம்ம மாவட்டத்தில் இந்த ஆண்டுக்கான ஜல்லிக்கட்டு மற்றும் மஞ்சு விரட்டு போட்டு முடியுதுங்க. ஏன்னா வழக்கமாக பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் தொடங்கி மே மாதம் வரையில், அதாவது 5 மாதங்கள் மட்டுமே ஜல்லிக்கட்டு மற்றும் மஞ்சு விரட்டு போட்டிகள் நடத்த நீதிமன்றம் ஏற்கனவே அறிவுறுத்தியிருக்கு. அதே போல் அரசும் அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கு. இந்த 5 மாத காலத்துக்குள் தான் தமிழர்களின் வீரம் சார்ந்த பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தி முடிக்கணும் சொல்லி ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தான் கடந்த சில ஆண்டுகளாக போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. இப்போ தமிழகத்தில் அதிக ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கிற மாவட்டம் புதுக்கோட்டைங்கிற எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 13 தச்சங்குறிச்சி கிராமத்தில் தொடங்கி அடுத்தடுத்து மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களையும் பரவலாக இதுவரை இல்லாத அளவுக்கு ஜல்லிக்கட்டு போட்டி உற்சாகம் நடைபெற்றுச்சு. ஏன்னா கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா பாதிப்பின் காரணமாக ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த முடியாமல் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் அந்த சம்பந்தப்பட்ட கிராமத்தாரர்களும் பெரும் ஏமாற்றம் இடைஞ்சாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு கோயில் திருவிழாவும் ஜல்லிக்கட்டு சார்ந்தே வந்து அமைக்கப்படும். புதுக்கோட்டை மாவட்டத்தின் கிழக்கு பகுதி கிராமங்களில் ஓரளவு ஜல்லிக்கட்டு குறைவாக நடந்தாலும் மேற்கு பகுதி கிராமங்கள், அதாவது குறிப்பாக திருமயம், பொன்னமராவதி, விராலிமலை, அன்னவாசல், இலுப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து ஜல்லிக்கட்டு போட்டியும் மஞ்சு புரட்டு போட்டியும் வடமாடு மஞ்சு புரட்டி போட்டியும் இல்லாமல் திருவிழாக்கள் நடக்காது. அதன் அடிப்படையில் தான் இந்த ஆண்டும் கிட்டத்தட்ட 74 இடங்களில் இதுவரை ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று முடிஞ்சிருக்கு. நாளையோட சேர்த்தா 76 இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவடைது. இதுதான் தமிழகத்தில் அதிகமாக ஜல்லிக்கட்டு போட்டி இந்த ஆண்டு நடந்த மாவட்டமாகவும் திகழ்கிறது. இனிமே பார்த்தீங்கன்னா, அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் புதுக்கோட்டை மாவட்டம் ஜல்லிக்கட்டு போட்டி உற்சாகமாக தொடங்கும் என அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் குடுமையான்மலை அருகே உள்ள வயலோகம் முத்துமாரியம்மன் கோயில் வைகாசி தேரோட்ட திருவிழா மிக விமரிசையாக நடைபெற்றுச்சு. இப்போ அந்த வயலோகம் முத்துமாரியம்மன் கோயில் வந்து அந்த பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயில்களில் ஒன்றாக இருக்குது. கடந்த 2 ஆண்டுகளாக இந்த கோயிலின் தேரோட்ட திருவிழா கொரோனா பாதிப்பின் காரணமாக நடைபெறவில்லை. இப்போ 2 ஆண்டுகளுக்கு பின்பு நடைபெற்ற தேரோட்ட திருவிழா என்பதால் அந்த பகுதியைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்துக்கிட்டு சிறப்பு வழிபாடு நடத்தினாங்க, தேரை வடம்பிடிச்சு இழுத்தாங்க. இப்போ கடந்த 2 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் நல்ல மழை பெய்து வருது. இருந்தாலும் இந்த ஆண்டும் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கணும், எங்கள் மக்கள்லாம் நல்லா வாழன்னு சொல்லி வந்திருந்த மக்கள் கூட்டு வழிபாட்டு பிரார்த்தனைகளையும் ஈடுபட்டாங்க. நம்ம மாவட்டத்தில் இன்றைக்கி நடந்த முக்கிய நிகழ்வுகள் குறித்து பார்த்தோம். நாளைக்கும் இதே வேளை இதே நேரத்தில் முக்கிய நிகழ்வுகள் குறித்து பார்ப்போம். பகிர்வோம். நன்றி.